இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை பிரசங்கி அதிகாரம் 5:4. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். நாம் தேவனுக்கு அநேக பொருத்தனைகளை செலுத்துகிறோம், ஆனால் அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றி விட்டோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதிக்க கூடாதா? நம்ம நேர்ந்து கொண்டதை செய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பொருத்தனைகளை செய்கிறோம், ஆனால் அதை நிறைவேற்றாமல் இருக்கிறோம். நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலமா? வேதத்துல எப்தா என்ற ஒரு மனிதரை குறித்து இந்த காலை வேளையில நம்ம தியானிக்க போகிறோம். கீழே யாத்தியனான எப்தா பலத்த பராக்கிரமசாலிகளா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண வருகிறாங்க. இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும் போது கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வர போய் எப்தாவை நோக்கி சொல்றாங்க, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணும்போது எங்கள் சேனாதிபதியா இருக்கணும் அப்படின்னு. இவங்க எப்தாவை அற்பமாய் நினைத்தார்கள், எப்தாவை துரத்தி விட்டாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையிலும் தன் காரியங்கள் எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுகிறாரு. எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். என்ன பொருத்தனைனா, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்குரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணுகிறாரு. எப்தா அம்மோன் புத்திரன் மேல் யுத்தம் பண்ண போகிறாரு, அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டு போகிறாரு. கர்த்தர் அவர்களை எப்தாவின் கையில ஒப்பு கொடுக்கிறார். எப்தா இப்பொழுது ஜெயம் எடுத்தாயிற்று. இந்த சூழ்நிலையில எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாலாம், அவள் அவனுக்கு ஒரே மகளாக இருக்கிறா. அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தியும் இல்லை, ஒரே மகள். தன்னுடைய அப்பா யுத்தத்துல ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆசையோடு தம்புரு வாசித்து ஓடி வருகிறா. எப்தா செய்த பொருத்தனை, நான் வெற்றி பெற்று வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருகிறது எதுவா இருந்தாலும் அதை உமக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணினதை எப்தா யோசிக்கிறாரு. எப்தா தன்னுடைய ஒரே குமாரத்தியை கண்ட உடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, என் மகளே என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய், நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். நடந்த காரியம் சொன்ன பொருத்தனையின்படியே தன்னுடைய ஒரே மகளை கர்த்தருக்காக எப்தா கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. பொருத்தனைகளை நாம் ஞானமாய் செய்ய வேண்டும். பொருத்தனைகளை செய்கிறோம், அதை நிறைவேற்றாமல் சில நேரங்களில் நாம் அப்படியே மறந்து விடுகிறோம். நம்ம மறந்தாலும் நம்ம செய்த பொருத்தனைகளை ஆண்டவர் நினைவில் வைத்து கொண்டே இருக்கிறார். நிச்சயமாய் அதை நம்மிடத்தில் கேட்பார். நாம் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றியே ஆக வேண்டும். இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பாரானால் சீக்கிரமாய் அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றுங்கள்.
கர்த்தர் அதற்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொருத்தனைகளை செய்யுங்கள், பொருத்தனைகளை மறந்து விடாதிருங்கள், ஞானமாய் பொருத்தனைகளை செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அதற்கான பிரதிபலனை உங்களுக்கு தருவார். God bless you. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை வேலையில பொருத்தனைகளை குறித்து எங்களோடு பேசியிருக்கிறீர். நாங்கள் செய்த பொருத்தனைகளை தாமதிக்காதபடி சீக்கிரமாய் இதை செய்து முடிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த காலை வேலையில என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. இந்த நாள் முழுவதும் உங்க பிரசனம் தாங்கி நடத்தட்டும். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, பொருத்தனைகளை நிறைவேற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.